ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளை சரணம். திருமலைசை ஆழ்வாரோட வரலாறு. திருமலைசை ஆழ்வார் சிவவாக்கியராக இருந்து பேயாழ்வாரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சைவத்திலிருந்து வைஷ்ணவத்துக்கு திருப்பி திருமலைசை ஆழ்வாராக நாமகரணம் சூட்டி அவருக்கு வேதாந்தங்கள் எல்லாம் உபதேசித்து பரம்பொருள் நாராயணன் மட்டுமே அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தி அவரை வைஷ்ணவத்துக்கு அழைச்சிட்டு வரார் பேயாழ்வார். திருமலைசை ஆழ்வார்களோட வாழ்க்கையில் நடந்த சரித்திரங்கள் ரொம்ப 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 நடந்தது. அவ்வளோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் இல்லாததுனால அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். திருமலைசை ஆழ்வார் நம்மளுடைய பொய்கையார் பூதத்தார் பெய்யார் மூவரோட சேர்ந்து கொஞ்ச காலம் எல்லா திவதேச யாத்திரைகளுக்கெல்லாம் போகிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பொய்கையார் பூதத்தார் பெய்யார் மூவரும் திவதேசங்களுக்கு மறுபடியும் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. திருமலைசியார் இப்படியே வந்துட்டு இருக்கிறார். திருவெக்கா அந்த தேசத்துக்கு வராரு. அங்கே கணிகர்ணன் அப்படிங்கக்கூடிய அவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு பிறந்தாங்களே ஒரு குழந்தை, அவர் வந்து தன்னுடைய அவரை குருவாக வந்துட்டு என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு கேட்குறார். அதுக்கு திருமலைசை சம்மதித்து கணிகர்ணனை தன்னோட சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு வயசான அம்மா அந்த திருமலைசை ஆழ்வார் தங்கியிருக்கக்கூடிய குடியில் எந்த வித பிரதிபலனும் எதுக்காமல் இல்லாமல் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வராங்க. அதனால் மனம் மகிழ்ந்த திருமலைசையார் என்ன வரவேன்னு கேட்கும்போது இளமையான வரத்தை கேட்குறாங்க. அந்த வரத்தை கொடுத்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப சின்ன இளமையாக ஆயிடுறாங்க. அதை பார்த்து அந்த மன்னன் அந்த நாட்டோட அரசனுக்கு ஒரு ஆசை அந்த பெண் மேலே, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். நாளாக நாளாக அந்த பொண்ணு இருக்க இருக்க இளமையாகிட்டே போகிறாங்க. இந்த மன்னனுக்கு வயசாகிட்டே போகுது. அதுக்கான காரணத்தை கேட்கும்போது சொல்கிறார், இப்படி திருமலைசை ஆழ்வாருக்கு சேவை பண்ணனே அதுக்கான அனுகிரகமாக இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தார். நம்ம அரண்மனைக்கு மிகவும் வரார் இல்லையே கணிகர்ணங்கக்கூடிய அவர் அவரோட குரு தான் திருமலைசை ஆழ்வார். நீ கணிகர்ணங்கிட்ட கேட்கறதுனால அவரோட அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அருள் கிடைக்கலான்னு சொல்ல அரசனை வந்து கணிகர்ணங்கிட்ட கேட்குறார், என்னை பற்றி நீங்கள் பாடணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் பெருமாளை தவிர யாரும் பாட மாட்டேன்னு சொல்ல, பெருமாளே வந்து அரசனாக தானே இருக்கிறதா ஒரு ஐதீகம், அரசன் வேறு பெருமாள் வேறு இல்லை, அதனால் பாடலான்னு சொல்ல அவர் பெருமாளையே பாடுறார். அதனால் வெகுண்டு எழுந்த அரசன் என்ன சொல்கிறார், நீ இந்த இன்னைக்கு அந்தி சாயறதுக்குள்ளார இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நீ நாடை கடத்துகிற ஒன்று அப்படின்னு சொல்கிறார். இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் போய் திருமலைசாட்ட சொல்கிறார். உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சுவாமி, நான் வந்து மனுஷங்களார் எங்கள் சுவாமி பார்க்க வரமாட்டார் அப்படின்னு சொன்னேன், சரி என்னை புகழ்ந்து பாடுனார், அதுவும் முடியாது பெருமாளை மட்டும்தான் பாடுவேன்னு சொன்னேன், அதனால் என்னை நாடு கடத்திட்டா நான் போகிறேங்கிறார். அப்போ ஆழ்வார் பாடுறார், கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ எடக்க வேண்டா துணிவுடைய சென்னா உழவனும் போகின்றே நெய்யமுந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கோள் அப்படின்னு ஒரு பாசனம் பாடின உடனே திருவிகாலத்தலத்தில் பள்ளி கொண்டிருக்க பெருமாள் தன்னுடைய பரிவாரங்களை அனைத்தையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய பைந்தாக பாம்பு ஆதிசேஷனோட படுக்கையும் சுருட்டிக்கிட்டு வந்துட்டார். அப்படியே எல்லாரும் வர்றாங்க. பெருமாள் கணிகர்ணன் போகிறார், கணிகன் திருமலைசையால் ஒரு பின்னாடி இத்தனை பகவானோட சேனாதிகள் அனைத்தும் தாயார் பெருமாள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இது நடந்தோடனே அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சாநிதியம் அப்படியே குறைஞ்சி போகிறது. அமைச்சர்கள் எல்லாம் ஓடுறாங்க மன்னர்கிட்ட, மன்னான் மன்னா இப்படி நீங்கள் பண்ணன அபச்சாரத்தால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய சாநித்தியத்தை எடுத்துக்கிட்டு கணிகர்ணன் போகிறார், அவர் பின்னாடி திருமலைசையார் போகிறார், அவர் பின்னாடி பெருமாள் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து தவற உணர்ந்த மன்னன் கணிகர்ணன்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிக்கிறார். திருமலைசை ஆழ்வார் காலில் விழுந்து கதறார், மன்னிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்ட்டு. இப்படி போன பெருமாள் ஒரு நாள் நைட் தங்கினார். அந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் ஓர் இருக்கைன்னு பேர், அந்த ஸ்தலம் இன்னமும் இருக்குது. அப்போ பகவான் மறுபடியும் திருமலைசை ஆழ்வார் பாசுரம் சொல்கிறார், கணிகண்ணன் ஓகொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கடக்க வேண்டும் துணியோட என்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயுமுன் பைனாகப்பாய் படத்துக்கொள் அப்படின்னு சொன்னோடனே பகவானோட சாநித்தியம் மறுபடியும் அந்த ஸ்தலத்தில் பூரணமாக பரவி அந்த ஸ்தலத்துக்கு மறுபடியும் அந்த பழைய சாநித்தியம் பெறுகிறது. இவ்வாறாக ஆழ்வார்களோட சொல்லுக்காக இந்த பரந்தாமனே தன்னுடைய பாம்பனையை சுருட்டிக்கிட்டு போகிறார், சுருட்டிக்கிட்டு போகிறாருன்னா அது எத்தனை பெரிய ஒரு விசேஷம்னு நினச்சி பாருங்க. எத்தனை பக்தி இருந்தால், எத்தனை திடபக்தி இருந்தால், எத்தனை ஸ்ரத்தையான பக்தி இருந்தால், ஒரு பரம்பொருளே ஒரு மானிடன் பின்னாடி போகுதுன்னா அந்த கணிகர்ணனுக்கு எவ்வளோ குருபக்தி இருந்திருக்கணும்.
அந்த குருவுக்கு எவ்வளோ பகவான் மேலே பரந்தாமல பக்தி இருந்திருக்கணும். பக்தி இது அனைத்துக்கும் மூல காரணம் பக்தி தானே. இந்த பக்தி தானே நம்ம வளர்த்துக்கிறது தானே. இத்தனை பிரயாசனப்பட்டு பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட இத்தனை முயற்சிகள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த பக்தி தான் நம்மளுக்கு வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்த பக்தி வந்துடா போதும், நம்ம செயற்கரிய செயல்கள் அனைத்தையும் ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். இவ்வாறாக அந்த காலத்தில் நிறைய ஒரு வேற்றுமைகள்லாம் இருந்தது. ஒரு தடவை பகவான் திருமலேசி ஆழ்வார் போய் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார், இப்போ வேதத்தை அத்தியாயனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேத அத்தியாயனம் நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு நான்காம் வர்ணத்தவர் அப்படிங்கக்கூடிய அந்த காலத்தில் எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் தொழில்களை வச்சு தான் வர்ணாசிரமம் பிரித்தாங்களோ, பிறப்பால் இல்லை. இது பகவானே பகவத்கீதையில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நிறைய வேதம் படிச்சிருந்தாலும் ஒரு சில அறியாமையினால் பகவான் அவங்க மதிக்கலை, ரொம்ப ஒரு அருவறுப்பை முகம் சொல்லிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட திருமலேஸ்வரர் அந்த இடத்துட்டு விலகி போயிடுறார். விலகி போனோன்னா அவங்களுக்கு அந்த பகவாத பகவானை பழிச்சா கூட பொறுத்துக்குவார், ஆனால் பகவான் தன்னோட பக்தர்களை பழி வர்றதை ஒரு நிமிஷம் பொறுத்துக்க மாட்டார். அடுத்த நொடி அவங்களுக்கு எந்த வேதம் சொன்னாங்களோ அத்தனை மறந்து போயிடுறது, தவிக்கிறாங்க. எதில் நிறுத்தணுமே தெரியலே தெரியலேன்னு இதை உணர்ந்த திருமலேசையாழ்வார் ஒரு கருணையில் தன் நெகத்தால் பிளந்து காட்டி சூக்ஷ்மமாக அந்த விட்டாடி எடுத்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் தன்னோட தவறை உணர்ந்த அந்தணர்கள் அவரோட திருவடி பணிஞ்சு அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அர்ச்சகர்கள் நம்ம பெருமாள் சன்னதிக்கு நம்ம ஆழ்வார் போகும்போதெல்லாம் எந்தெந்த பக்கமெல்லாம் ஆழ்வார் போகிறாரோ அங்கெல்லாம் தன்னோட திருப்பி திருப்பி பகவான் பார்க்குறார். இதை பார்த்த கோயிலில் பூஜை பண்ணுற பட்டர் சொல்கிறார். அதை பார்த்து வேள்வி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வேதம் அறிஞ்சவர்கள் ஞானிகள் பண்டிதர்கள்லாம் உட்காந்து மிகப்பெரிய வேள்வி நடந்துகிட்டு இருக்குது. அந்த வேள்வியில் இந்த கோயில் பட்டர் உட்காந்துட்டுருக்குற அந்த சமயத்தில் அந்த பக்கமாக போன திருமலேசியாரை பார்த்து வாங்க திருமலேசியார்வர்கிட்ட சொல்கிறார். திருமலேசியாளர் வந்து இந்த வேதத்தை யாகத்தில் கலந்து இந்த வேத கோஷங்கள்லாம் கேட்டு எங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி இந்த பட்டர் கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்களுக்கெல்லாம் கோபம், என்னது ஒரு நாலாம் வர்ணத்தவன் ஒரு வேதம் தெரியாதவன் போய் இவ்வளோ மரியாதையா, இப்படி ஒரு வேத வித்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கீழ்மைப்படுத்தி பேசுகிறாங்க. அதை பொறுக்காத அந்த பட்டர் ரொம்ப மனம் வருந்தி திருமலேசியார்கிட்ட வேண்டார், பகவானே இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த துவேஷங்கள்லாம் விலக்கி இவர்களுக்கும் நீங்கள் அருள் புரியணும்னு கேட்கறதுனால அந்த பட்டருக்காக திருமலேசி ஆழ்வார் அந்த திருமாமகள் கேள்வனை வேண்டார், பகவானே உங்களோட திருக்காட்சியை இவர்களுக்கும் காட்டணும்னு சொல்லி பகவானை வேண்ட அவரோட ஹிருதயத்தில் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் அவர் திருவடியில் மகாலட்சுமியாக ஜெகஜோதியாக காட்சி கொடுக்குறார். அந்த ஜோதியில் பெருமாளும் தாயரும் பூரணமாக தெரிகிறாங்க. அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் அனைவரும் வணங்கி அவரோட பகவானையும் தாயாரையும் அத்தோட திருமலேசியாரோட திருவடியும் தொழுது தங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இவ்வாறாக திருமலேசியாழ்வார் நிறைய திவ்யதேசங்களுக்கு எல்லாம் பாடி அவரால் பாடப்பட்ட திவ்யதேசங்கள் 17 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருவரங்கம், திரு அன்பில், திருப்பேர்நகர், திருக்கவித்தலம், திருக்குடந்தை, திருப்பாடகம், திரு ஊரகம், திருவெக்கா, திரு எவ்வூல், திருவல்லிக்கேணி, திருவாரகா, திருவேங்கடம், திருக்குறுங்குடி, திருக்கூடல், திருக்கோஷ்டியூர், திருப்பார்க்கடல், திரு பரமபதம், இவ்வாறாக 17 திவ்யதேசங்களை பகவான் மங்களாசாசனம் பண்ணி இறுதியில் பகவானோட திருவடியை அடைகிறார். இவ்வாறாக சாதி சமயம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடுகள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள்கிட்ட ஜாதி மதங்கிற துவேஷம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படிங்கக்கூடிய பாகுபாடு கிடையாது, பண்டிதன் பாமரன் அப்படிங்கக்கூடிய வேறுபாடு படுத்தி அவங்க பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் பகவான் திருவடி யார் பட்டியிருக்கிறாங்களோ அவங்க அத்தனையுமே பகவானோட அம்சமாகவே கருதுனாங்க. இவங்கெல்லாம் யார், சாதாரண மானிடர்களா? இல்லவே இல்லையே. பகவானோட வால் அம்சம், பகவானோட சங்கம்சம், பகவானோட சக்கரம்சம், பகவானோட நாந்தங்கக்கூடிய சக்கரத்தம்சம்னு இப்படி மிகப்பெரிய பகவான்கூடைய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆயுதங்களோட சுரூபமே இத்தனை எளிமையாக நம்மளுக்காக வாழ்ந்து காட்டியிருக்காங்கன்னா அற்ப பதர்களான மானிட ஜென்மங்களை நாம் எவ்வளோ பக்தி பண்ணணும், எத்தனை பணிவாக இருக்கணும். பகவான்கிட்ட நான் முதல்ல ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பகவானே எனக்கு பணிவை கொடு, பக்தியை கொடு,
திடமான நம்பிக்கையை கொடு அப்படிங்கிறத கேட்கலாம். இது மூணு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு கெட்ட குணங்கள் எல்லாம் விலகிரும். அத்தோட நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த தினப்படி சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நன்றி சொல்லுது, பகவானுக்கு நன்றி சொல், இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி சொல், நல்ல கல்வியை கொடுத்ததுக்கு நன்றி சொல், நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்கு நன்றி சொல், நல்ல ஆசிரியர்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல், நல்ல நண்பர்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல், இது அத்தனைக்கும் பகவானுக்கு நன்றி சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகள்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வருவோம். அந்த குழந்தைகளும் வாழ்வாங்க. இந்த வையகத்தில் வாழ்வதற்கு நாம் ஒரு மிகப்பெரிய காரணக்காரியமாக இருப்போம். ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளே சரணம். ஹரி ஓம்.